நண்பர்களே, நான் உங்கள் மற்றொரு புதிய காணொலி சந்திப்பை மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கேன் சார், மகையரோடு வெந்தன் வீட்டுக்கு நடப்பாக்க வந்திருக்கிறோம். இங்கே என்ன விசேஷம்னு சொன்னால், ஏழு குணர் இருக்குது, ஏழு சுடிநீர் கிணறு இருக்குது. அதை நாம் பார்ப்போம், வாங்க. வாங்க, எப்படி ஆவி பறக்கு. சுடுதண்ணி சுடுதண்ணி கொதிக்கமே கொதிச்சுது கிணறு. கட்டும் சூடாக இருக்குது, கட்டுமையான சூட்டாக இந்த கிணறு இருக்கிறது. மற்ற கிணத்தை போய் பார்ப்போம். இதுலேயும் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. இதுவும் ஒரு அளவு சுற்றுலா இருக்குது, ஆனால் அவ்வளோ கூசில் ஒரு அளவான சுற்றுலா இந்த கிணறு இருக்கிறது. மற்றதை பார்ப்போம், நம்ம மற்றது எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இதுவும் ஆவி பறக்குறது, பாருங்க தண்ணி கொதிக்கிற மாதிரி ஆவி பறக்கு. ஆவி இதுவும் அப்படி சூடாக தான், இதுவும் ஒரு சூடாக தான் இருக்குது. மற்றது இது எப்படி இருக்குதுன்னா, இதுலேயும் தண்ணி குறவாக தான் இருக்குது. இதுவும் ஒரு அளவு சூடுவோம், கூடனா ஒரு அளவான சூட்டில் இருக்கிறது. நான் கொதிக்க பாருங்க, தண்ணி ஒழுங்கு தெரியாதே பாருங்க. தண்ணி கொதிக்கிறோம், சூட்டாக இருக்கு. இதுவும் சரி வரும். ஆனால் முதல் பார்த்தோம் கட்டும் சூடு, முதல் பார்த்ததுதான். இதெல்லாம் வந்து ஒரு அளவு சூட்டாக தான் இருக்குதுதான். இதுவும் அப்படி சூடாக கூட என்ன சூடாக இருக்கு, கை வச்சல சூடாக இருக்கு. இதுவும் அப்படி சூடாக தான். ஆனால் இதுலாம் ஒரே ஒரு கிணறு தான், கட்டும் வேயான சூடாக இருக்குது, ஒரே ஒரு கிணறு தான். மற்ற எல்லாம் ஒரு அளவான சூடு உள்ளது தான். ஆனால் சிங்களோவில் கிணற்று ரிங்கோ கன்னியாகுமாரி கன்னியா ஊற்று கிணற்றுக்கும் இங்கேயும் ஒரு வித்தியாசம் என்ன ஆச்சுன்னா, அங்கே உள்ள கிணறு எல்லாம் வந்து சதுர வடிவம், இங்கே உள்ள கிணறு எல்லாம் வந்து வட்ட வடிவத்தில் இருக்குது. எல்லா கிணறும் வட்டி வடிவத்தில் இருக்குது. சரி, நீங்கள் நான் வீடியோ வந்து. ஆனால் எங்களுக்கு அந்த கிணத்தை ஒரு நாயர்களை காட்டெல்லாம் போய் தான் அங்கே வீடியோ எடுக்க தடை செஞ்சுட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி ஒன்றும் இல்லை, இங்கே வீடியோ எடுக்கலாம். ஆகையால் தான் இங்கே உள்ள வீடியோ எடுக்க கிடைச்சி எங்களுக்கு. ஏழு கிணறு இருக்குது, ஏழு கிணறு ஒவ்வொரு இடத்துல நாங்கள் கை வச்சு பார்த்தால ஒரு சூட்டடை இருக்கிறது. அதுலேயும் கடுமையான சூடு, கடும் வேகமான சூட்டடை இருக்கிறது உணர்ந்தால் இந்த கிணறு, இது கடுமையான சூட்டடை இந்த கிணறு இருக்குது. வெண்டனை ஊற்று கிணற்றை பார்த்துட்டு போய் வெளியாகி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் போகும்போது இன்னொரு வழி, வரும்போது வேறு வழி வந்து கொண்டிருக்கோம். நிறைய சின்ன சின்ன கடைகள் தான் நிறைய இருக்கிறது. நிறைய கடைகள் இருக்குது, சின்ன சின்ன கடைகள் நிறைய மூடி கிடக்கு. நிறைய கடைகள் ஏன் தெரியாது மூடி கிடக்கு. அது நாங்கள் இப்போ 2:45 டைம் சலம்பலம் காலையில் வந்து வைத்த பிறகு நாங்கள் பின்னரமாகிட்டு எல்லாம் கடையெல்லாம் மூடித்தான் கிடக்கு.